இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்றுமுன் வெளியான தகவலின்படி நாளை முதல் ரேஷன் கடைகளில் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவின் மூலமாக மக்களிடையே மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் நாளை முதல் ரேஷன் கடைகளில் தமிழக அரசு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. தமிழகத்தில் தடையின்றி ரேஷன் பொருட்கள் கிடைக்க திருத்தப்பட்ட புதிய நடைமுறை நாளை முதல் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் அனைத்து மாவட்ட அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். பொது விநியோக திட்டத்தை சீரமைத்து உரிய பயனாளிகளுக்கு உரிய முறையில் அவர்களுக்கான பொருட்கள் தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யும் வண்ணம் பயோமெட்ரிக் நடைமுறை, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் கடந்த 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய புதிய நடைமுறையின் போது குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்குரிய பொருட்களை பெறுவதில் பெரிதும் சிரமமும் காலதாமமும் ஏற்பட்டிருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எனவே அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்கள் தடையின்றி எவ்வித சிரமமும் இன்றி பொருட்களை பெற்று செல்லும் வகையில் விற்பனை முனைய இயந்திரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அது நாளை முதல் செயலாக்கப்படும். இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் சிரமமின்றி பொருட்கள் பெற முடியும். முன்னதாக கடந்த வாரம் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் கைரேகை இல்லாவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதாவது கைரேகை வேலை செய்யாத பட்சத்தில் ஓடிபி அடிப்படையில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதுவும் இயலாத பட்சத்தில் ரேஷன் அட்டையை ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்யும் முறை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி பொருட்கள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடைகளிலும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை காட்டி பொருட்கள் வாங்கி கொள்ள முடியும். இந்த திட்டத்தின்படி வெளிமாநிலத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ரேஷன் கடைகளிலும் பொருட்கள் கிடைக்கும். தற்போது இந்த விற்பனை முனைய கருவிகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமமின்றியும் காலதாமதம் ஏற்படாமலும் தங்களுக்குரிய பொருட்களை உரிய நேரத்தில் பெற்று செல்லலாம். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.